Shikavahanam Omkara Rupam Shri Rupam Muladharam Mushikavahanam Omkara Rupam Shri Rupam Muladharam Mushikavahanam Omkara Rupam Shri Rupam Siddhi Vinayakam Siddhi Vidhatam Mukti Prabhavam Vigneshum Siddhi Vinayakam Siddhi Vidhatam Mukti Prabhavam Vigneshum Shiva Priya Balam Shri Karunartam Gajamukhanadam Gajananam Shiva Priya Balam Shri Karunartam Gajamukhanadam Gajananam Muladharam Mushikavaganam Omkara Rupam Shri Rupam Jeshta Kumaram Ati Sveshta Anugraham Sarva Pariyantam Bhakta Rakshakaram Jeshta Kumaram Ati Shrestha Anugraham Sarva Pariyantam Bhakta Rakshakaram Ekadantam Aneka Vignaharanam Ekadantam Aneka Vignaharanam Satatam Vigneshwara Smaranam Mujitam Satatam Vigneshwara Smaranam Mujitam Muladharam Mushikavahanam Omkara Rupam Shri Rupam Siddhi Vinayakam Siddhi Vidatam Mukti Prabhavam Vigneshum Shiva Priya Balam Shri Karunartam Gajamukhanatam Gajananam Gajamukhanatam Gajananam Gajamukhanatam Gajananam இந்த இனிய நாளிலே என்னை அழைத்து இந்த இசைப்பணி செய்ய பணித்த நல்லுள்ளங்கள் உணர்வாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த அந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு இந்த நாளிலே எனக்கு மற்றும் என்னுடைய இசைக்கலைஞர்களுக்கு நகர்ந்தது ஒரு பெரிய பாக்கியமாகவே நினைக்கிறேன். சுவாமிஜியினுடைய அருளாலே எல்லோரும் எல்லா வளமும் பெற்ற சிறும் சிறப்புமாக சந்தோஷத்துடன் கூடி ஒரு சீரிய வாழ்வினை வாழ வேண்டும் என்று எல்லோருக்கும் வர வேண்டி சுவாமிஜியினை மனமாற வாழ்த்தி ஒரு அருமையான பாடல் Mm-hmm.
சந்தோஷம் 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 உன் பார்வை சந்தோஷம் உன் தீக்ஷை சந்தோஷம் தீக்ஷை சந்தோஷம் அதை உருவேற்றும் பயிற்சி அதை உருவேற்றும் பயிற்சி சந்தோஷம் உன் சத்சங்கம் சந்தோஷம் உன் சத்சங்கம் சந்தோஷம் நித்திய அனுஷ்டானம் எனும் மதன் தொடர்த்தவம் சந்தோஷம் நித்திய அனுஷ்டானம் எனும் அதன் தொடர்த்தவம் சந்தோஷம் மூண்டெழும் மூலாதாரம் சதாசிவம் சிதாகாரமென வீசும் சதாசிவம் சிதாகாரமெனும் வீசும் ஞான ஒளி சந்தோஷம் ஞான ஒளி சந்தோஷம் வெட்ட வெளியாகிய பேரொளியே நீயே வெட்ட வெளியாகிய பேரொளி பரஞ்சோதி வெட்ட வெளியாகிய பேரொளி பரஞ்சோதி எனும் அறிவே சந்தோஷம் வெட்ட வெளியாகிய பேரொளி பரஞ்சோதி எனும் அறிவே நீயே சந்தோஷம் ஆதி நடு அந்தமில்லா அண்டத்தே பரஞ்சோதியாய் நீ சந்தோஷம் ஆதி நடு அந்தமில்லா அண்டத்தே பரஞ்சோதியாய் நீ சந்தோஷம் அண்டத்தேயே நீ பரஞ்சோதி சந்தோஷமெனில் அண்டத்தே பரஞ்சோதி நீ சந்தோஷமெனில் பிண்டத்தினுள்ளும் நானே சந்தோஷம் அண்டத்தினுள்ளே அண்டத்தே பரஞ்சோதி நீ சந்தோஷம் அண்டத்தே பரஞ்சோதி பரஞ்சோதி நீ சந்தோஷமனில் இப்பிண்டத்தே நான் சந்தோஷம் நான் சந்தோஷமெனில் நீ சந்தோஷம் அவன் அவள் அவர் அவை அது எல்லாம் சந்தோஷம் எல்லாம் சந்தோஷம்
சந்தோஷம் எல்லாம் சந்தோஷமாய் எல்லாம் சந்தோஷமாய் நீ மட்டுமே என்னுள் நிறைந்திருக்கின்ற நீ மட்டுமே என்னுள் நிறைந்திருக்கின்ற நீ மட்டுமே என்னுள் நிறைந்திருக்கின்ற அருளில் அணுவும் குறையாமல் அருளில் அணுவும் குறையாமல் உன் உணர்வில் தூணியும் பிறழாமல் அருளில் அணுவும் குறையாமல் அருளில் அணுவும் குறையாமல் உன் உணர்வில் துளியும் பிறழாமல் மட்டுமே என்னுள் நிறைந்திருக்கின்ற அருளில் அணுவும் குறையாமல் உன் உணர்வில் துளியும் பிறழாமல் மட்டுமே என்னுள் நிறைந்திருக்கின்ற சுவாமி. விழி திறந்து நோக்கினும் விழி திறந்து நோக்கினும் விழி மூடி தூங்கினும் விழி திறந்து நோக்கினும் விழி மூடி தூங்கினும் உன் இருந்தும் இல்லாமலும் அமர்ந்த நாளெல்லாம் உன்முன்னிருந்தும் இல்லாமலும் அமர்ந்த நாளெல்லாம் தியானத்தில் உன் முன்னிருந்தும் இல்லாமலும் அமர்ந்த நாளெல்லாம் ஒரு முகத்து தேடலில் 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 உணர்வென்னும் 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 ஒளி வீசி நீ மட்டுமே என்னுள் விழித்திறந்து நோக்கினும் விழி மூடி தூங்கினும் உன் இருந்தும் இல்லாமலும் அமர்ந்த நாளெல்லாம் ஒரு முகத்து தேடலே உணர்வென்னும் ஒளி வீசி என்னுள் நிறைந்திருக்கின்ற அருளில் அணுவும் குறையாமல் உன் உணர்வில் துளியும் பிறழாமல் நீ மட்டுமே என்னுள் நிறைந்திருக்கின்ற சுவாமி. சுவாமி சுவாமி.
ஞானத்தில் எம் ஜீவன் ஆனந்தம் கொள்ளும், உன் பிரவச்சனத்தில் எம் ஜீவன் ஆனந்தம் கொள்ளும், உன் ஸ்பரிசம் புருவமத்தியே பேரானந்தம் கொள்ளும், பிரவச்சனத்தில் எம் ஜீவன் ஆனந்தம் கொள்ளும், உன் ஸ்பரிசம் புருவமத்தியே பேரானந்தம் கொள்ளும். மற்றை உலகியல் காமங்கள் வீணின்று தள்ளும், மற்றை உலகியல் காமங்கள் வீணின்று தள்ளும், ஏதென்று தெரியாமல் ஏதென்று தெரியாமல் ஆழ்மௌனம் கொள்ளும், ஏதென்று தெரியாமல் ஆழ்மௌனம் கொள்ளும், தன்னை மறந்து தன்னை விடுத்து தன்னை தான் என்று தான் கேட்க, தன்னை மறந்து தன்னை விடுத்து தன்னை தான் என்று தான் கேட்க, நாசி நுனியே நாசி நுனியில் நானே என்று நீ மட்டுமே என்னுள் நிறைந்திருக்கின்ற, உணர்வென்னும் ஒளி வீசி நீ மட்டுமே என்னுள் நிறைந்திருக்கின்ற, அருளில் அணுவும் குறையாமல் உன் அருளில் அணுவும் குறையாமல் உன் உணர்வில் துளியும் பிறழாமல், அருளில் அணுவும் குறையாமல் உணர்வில் துளியும் பிறழாமல், உணர்வென்னும் ஒளி வீசி நீ மட்டுமே, நீ மட்டுமே, நீ மட்டுமே என்னுள் நிறைந்திருக்கின்றாய் சுவாமி. நாசினுனி நடுவே திருக்கூத்தாகிய நடனம், நாசினுனி நடுவே திருக்கூத்தாகிய நடனம், நாசினுனி நடுவே திருக்கூத்தாகிய நடனம், கண்ணாலதனை நாடி செயல் கண்டு, நாசினுனி நடுவே திருக்கூத்தாகிய நடனம், ஞான கண்ணால் அதனை நாடி செயல் கண்டு,
சீச்சி எனும் முறையற்றனை சினமற்றனை உயிர்கள் சீச்சி எனும் உணர்வற்றனை சினமற்றனை உயிர்கள் செய்யுமன்னினைவற்றனை நேசத்துடன் கூடி சீச்சி எனும் முறையற்றனை சினமற்றனை உயிர்கள் செய்யுமன்னினைவற்றனை நேசத்துடன் கூடி கூசி குலவரவற்றனை கோளற்றனை பாவ கூசி குலவரவற்றனை கோளற்றனை பாவ குடியற்றனை நலமூற்றனை குடியேறினை பாவ குடியற்றனை நலமூற்றனை குடியேறினை மேலாம் காசி புனல் தனில் மூழ்கினை கரையேறிய காட்சி காசி புனல் தனில் மூழ்கினை கரையேறினை காட்சி கண்டாயரன் குழுவாகிய சபை மேவிய மனமே காசி புனல் தனில் மூழ்கினை கரையேறினை காட்சி கண்டாயரன் கொலுவாகிய சபை மேவினை மனமே கண்டாயரன் கொலுவாகிய சபை மேவிய மனமே புனல் பொறி தானும் உண்டா
தேகம் தன்னை காட்டி மெய்யுருவை மறைத்தாய், தேகம் தன்னை காட்டி மெய்யுருவை மறைத்தாய், நோக்கும் உயிர் மாட்டி காக்கும் வகையார் அறிவார், நோக்கும் உயிர் மாட்டி காக்கும் வகை யார் அறிவார், தேதமும் விளக்காத உன்னை இந்த கீதமும் விளக்கிடும், வேதமும் விளக்காத உன்னை இந்த கீதமும் விளக்கிடும், ஒன்றறிவேனதே நன்கறிவேன், ஒன்றறிவேனதே நன்கறிவேன், நின்றாள் நின்றறிந்தேன் உன்னை இன்றுரைப்பேன், ஒன்றறிந்தேனதே நன்கறிந்தேன், நின்றாள் நின்றறிந்தேன் உன்னை இன்றுரைப்பேன், அன்பின் மொத்த உருவாகி தயவு கருணையருள் ஒன்று கலந்தே சமைத்த உணர்வல்லவா, அன்பு மொத்த உருவாகி தயவு கருணையருள் ஒன்று கலந்தே வந்த வடிவல்லவா, எதை சொன்ன போதிலும் அதுவாயி, எதை சொன்ன போதிலும் அதுவாகி பொதுவாகி அனைத்தும் கடந்தொளிரும் ஐயா என் ஐயா, வேதமும் விளக்காத உன்னை இந்த கீதமும் விளக்கிடும், வேதமும் விளக்காத உன்னை இந்த கீதமும் விளக்கிடும், பாத மகிமை தன்னை பரவுலகே அறியும், பாத மகிமை தன்னை பரவுலகே அறியும், பாடி உனை புகழ ஒன்றறியேனையே, வேதமும் விளக்காத உன்னை இந்த கீதமும் விளக்கிடுமா, 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 ஆயும் பலநூல் சாத்திர வேதத்தொடு புராணம் ஆய் வந்திடும் வழி கண்டறியார்கள் அது தானும் பாயும் கலை பனிரெண்டினுள் உண்டாகிய பருவம் பாரும் அறியாது பனிரெண்டினில் செயல் கண்டு நாயின் கடை கெட்டாய் வழிபாடு முதற் பெற்றாய் நாள் கூழ் பலவற்றாய் கொலை களவென்பதுமற்றாய் வாயும் வலதற்றாய் உயிர்விடும் நெறியற்றாய் மண்ணில் வரவற்றாய் இனி பொன்னம்பல மனமே பொன்னம்பல மனமே. Thank you.
கலையாகிய பிறவி கடல் அலையாமலுழன்று கலையாகிய பிறவி கடல் அலையாமலுழன்று கற்கும் பல சமயங்களும் தர்க்கங்களும் வீட்டு கலையாகிய பிறவி கடல் அலையாமலுழன்றேன் கற்கும் பல சமயங்களும் தர்க்கங்களும் வீட்டேன் நிலையாதென பொருள் செல்வமும் நினைவும் பிறர்கிட்டேன் நிலையாதென பொருள் செல்வமும் நினைவும் பிறர்கிட்டேன் நித்தம் செய்யும் நியமங்களும் நேமங்களும் அற்றே நித்தம் செய்யும் நியமங்களும் நேமங்களும் அற்றே தொலையாத உறக்கத்தோடு சுகதுக்கமுமற்றேன் தொலையாத உறக்கத்தோடு சுகதுக்கமுமற்றேன் துணையாகிய ஞான கடல் மூழ்கும் துறை கண்டேன் துணையாகிய ஞான கடல் மூழ்கும் துறை கண்டேன் அலையாமலிருக்கும் மனம் அதிலே குடி கொண்டேன் அலையாமலிருக்கும் மனம் அதிலே குடி கொண்டேன் ஆனந்தம் வெளிப்பட்ட பின் நான் என்றறியேனே ஆனந்தம் வெளிப்பட்ட பின் நான் என்றறியேனே அறியேனே பத்தியால் யான் உனை பல காலம் பற்றியே மாத்திருப்புகழ் பாடி பத்தியால் யான் உனை பல காலம் பற்றியே மாத்திருப்புகழ் பாடி பத்தியால் யான் உனை பல காலம் பற்றியே மாத்திருப்புகழ் பாடி பத்தியால் யானுனை பல காலம் பற்றியே மாத்திருப்புகழ் பாடி திருப்புகழ் பாடி திருப்புகழ் பாடி முத்தனாமாரனை பெருவாழ்வில் முத்தனாம் மாறனை பெருவாழ்வில் முத்தனாமாரனை பெருவாழ்வில் முத்தனாமாரனை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே முத்தனாமாரனை பெருவாழ்வின் முத்தியே சேர்வதற்கருள்வாயே முத்தனாமாரனை பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கருள்வாயே பத்தியால் யானுனை பல காலும் பற்றியே மாத்திருப்புகழ் பாடி
திருப்புகழ் பாடி பாடி. உத்தமாதான சர்குணர்னேயா, உத்தமாதான சர்குணர்னேயா, உப்பிலா மாமணி கிரிவாசா. உத்தமாதான சர்குணர்னேயா, உப்பிலா மாமணி கிரிவாசா. உத்தமாதான சர்குணனேய, உப்பிலா மாமணி கிரிவாசா. பித்தகான சத்தினி பாதா, வித்தகான சத்தினி பாதா, வித்தகா ஞான சத்தினி பாதா, வித்தகா ஞான சத்தினி பாதா. வெற்றி வேலாயுத பெருமாளே, வித்தகா ஞான சத்தினி பாதா, வெற்றி வேலாயுத பெருமாளே. பத்தியால் ஞானுனை பல காலம் பற்றியே மாதிரு புகழ் பாடி. பத்தியால் ஞானுனை பல காலம் பற்றியே மாதிரு புகழ் பாடி, பற்றியே மாத்திரு புகழ் பாடி, பற்றியே மாத்திரு புகழ் பாடி. திருப்புகழ் பாடி யாரோடு இங்கே சம்பந்தம், இந்த ஈரோடு செல்வம் நம் சொந்தம். தேவதி யாரோடு இங்கே சம்பந்தம், இந்த ஈரோடு செல்வம் நம் சொந்தம். யாரோடு இங்கே சம்பந்தம், இந்த ஈரோடு செல்வம் நம் சொந்தம். ஈரோடு செல்வம் நம் சொந்தம். சேரோடு சேர்ந்திருக்கும் செந்தாமரையாயினும், நீரோடு சேர்ந்திடாத நத்தாமரை. சேரோடு சேர்ந்திருக்கும் செந்தாமரையாயினும், நீரோடு சேர்ந்திடாத நத்தாமரை. ஈரோடு இன்றெடுத்த பொத்தாமரை, ஈரோடு இன்றெடுத்த பொத்தாமரை. வீரோடு வினை அழிக்கும் வெண்தாமரை, யாரோடு இங்கே சம்பந்தம், இந்த ஈரோடு செல்வம் நம் சொந்தம். ஈரோடு செல்வம் நம் சொந்தம். நீரோடு போகும் இலை போலே நம் கர்மவினை, வீரோடு போகும் இவன் அருளாலே. நீரோடு போகும் இலை போலே நம் கர்மவினை, வீரோடு போகும் இவர் அருளாலே. தீரோடு இவர் சொல்லும் வழி சென்றா, தீரோடு இவர் சொல்லும் வழி சென்றார்.
வேரோடு வினை முற்றி சுயம் காட்டும் சூன்யமாகும். வேரோடு வினை அறுத்து சுயம் காட்டும் சூன்யமாகும். யாரோடு இங்கே சம்பந்தம் இந்த ஈரோடு செல்வம் நம் சொந்தம். ஈரோடு செல்வம் நம் சொந்தம். ஈரோடு செல்வம் நம் சொந்தம். நம் சொந்தம் நம் சொந்தம். அனல் புனல்லாவடு துறையமர்ந்த இலை நுனை வேல்படு எம் இறையை. அனல் புனலாவடு துறையமர்ந்த இலை நுனை வேல்படு எம் இறையை. நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்ல வினையா வின நீங்கி போய் வினையா வின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம். வினையா வின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம். நிலையாக முன் எய்துவர் நிலமிசை நிலையிலரே. நிலையாக முன் எய்துவர் நிலமிசை நிலையிலரே. நிலமிசை நிலையிலரே. நிலமிசை நிலையிலரே. நிலையிலரே. செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் நிலவட்டும் புன்சிரிப்பு உலக மக்களின் முகங்களில். நிலவட்டும் புன்சிரிப்பு உலக மக்களின் முகங்களில். உலக மக்களின் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு. வாழ்க வாழ்வாங்கு வாழ்க வையகம் வாழிய நீடூழி. ஞானகீதம் இசைத்த மெய் மகாதேவன் நமது சுவாமிஜியின் இருதய மலர். அவர் இசைத்துள்ள தினசரி தியான பாடலில் வரும் என்ன புண்ணியம் செய்தேனோ மற்றும் ஞானத்தாழிசை அனைவரையும் பரவசப்படுத்தி வருவது அனைவரும் அறிந்ததே. இன்றைய ஞானகிதத்திற்கும் ஞானகிதத்திலும் நம்மை பரவசப்படுத்தியுள்ளார். இந்த ஞானகீதம் சென்ற முறை இசைக்கும் பொழுது இது என் காதிலே விழவில்லை. நான் வெளியிலே இருந்து இந்த நிர்வாக விஷயமாக பார்த்து கொண்டிருக்கும் போது கவனிக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இசையை நான் இன்று முழுமனதாக ரசித்தேன். இந்த பாடலிலே ஈரோடு யாரோடு ஈரோடு சேரோடு நீரோடு வேரோடு சொல்லாடல் மிக பிரமாதம். மிகவும் அருமையாக இசை. அவரை நான் மனமாற பாராட்டுகிறேன். அடுத்ததாக அவரது குழுவிற்கு நமது மகானின் அருள் என்றும் உரித்தாக விடத்தின் சார்பில் அவர்களுக்கு கௌரவப்படுத்தப்படுகின்றது. கௌரவிப்பவர் மெய் பாஸ்கர் சென்னை அவர்கள். தற்போது ஆர் மகாதேவன் தசகலாமணி அவர்களுக்கு
கொடுக்கிறார்கள். அடுத்ததாக வயலின் வாசித்த திரு சடகோபன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். அடுத்ததாக தபேலா சேலம் திரு பார்த்தசாரதி அவரும் மிக சிறந்த முறையிலே தபேலா வாசித்து மகிழ்வித்தார்கள். அவர் கௌரவிக்கப்படுகிறார். தற்போதைய நிர்வாக உறுப்பினர் திரு கார்த்திக் பி கார்த்திக் அவர்களை வரவேற்பு உரை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷம். கயப்பாக்கம் யக்ஞபீடத்தின் சார்பில் தத்துவ ஜவ ஞானி ஞானத்தந்தை ஞானவழி மகான் அவர்களின் 61வது மாற்றிப் பிறந்த நன்னாள் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நம்மளை நம்ம அழைப்புக்கு ஏற்று வந்திருக்கும் ஆன்மீக தினகர நாளிதழ் எழுத்தாளர் கிருஷ்ணா அவர்களுக்கு வருகை வருகையினை சாபையின் சார்பாக வரவேற்பு மற்றும் ஞான கீதம் இசைத்த மெய் மகாதேவன் குழுவினர் அவர்களையும் வரவேற்கின்றோம். மற்றும் ஈரோடு சென்னை காஞ்சிபுரம் கோவை தஞ்சாவூர் ஆவடி நடுக்குப்பம் திருநெல்வேலி இச்சபை சார்ந்து சக மெய் உணர்வார்கள் ஞான ஆசிரியர்களையும் வருகிறவர்கள் என இச்சபையின் சார்பில் வரவேற்கின்றோம். ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சக மெய் உணர்வாளர்கள் அனைவரையும் இச்சபை சார்பில் வருக வருக என வரவேற்று பெருமிதம் கொள்கின்றோம். மாற்றி பிறந்த நன்னாள் ஐயாவுக்கு வந்து ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் வந்து உபதேசம் கொடுத்த நாள் தான் மாற்றி பிறந்த நன்னாள். உபதேசம் கொடுத்த நாள் வந்து 23/8/1963 61 வருஷம் ஆகுது. இந்த நாளை நம்ம ஏன் சிறப்பாக கொண்டாடுறோம்? எல்லாருமே தான் உபதேசத்திருக்கோம். இப்போ இவர் உபதேசத்தினால் மட்டும் ஏன் நம்ம சிறப்புக்கணும்? நம்மளாம் குரு. குரு வந்து நம்மளுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். இதில் வந்து நம்ம பெருமிதம் கொள்றதுக்கு என்ன விஷயம்னா, ஆன்மீகத்தில் பல ஜென்மம் பல யுகங்கள் சொல்லலாம், பல ஜென்மம் சொல்லலாம். ஏக்கத்தின் விளைவே இந்த உபதேசத்தினுடைய பரஞ்சோதி மகன் அவர் கொடுத்ததுனால நம்மளுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஏக்கமும் இதில் பூர்த்தி செய்யப்பட்டுருக்குது. சரி, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த உபதேசத்துடைய நோக்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வாங்கிட்டோன்னு வாழ்வினோட நோக்கம் வந்து நிலையான நிம்மதி ஆரோக்கியம். இதை நம்ம எதிர்பார்த்து இவ்வளோ பயணம் பண்ணுறோம். இந்த நாளை நம்ம வந்து நினைவு கூர்ந்து இந்த விழாவில் வந்து நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் நம்ம கண்டு கழித்து இதை உள்வாங்கி நம்ம ஆசை போட்டோம்னா இதோட பெரிய பாக்கியம் நம்மளுக்கும் கிட்டும். நம்ம ஐயா ஞானவழி மகான் சாமி அவர்கள் அவருக்குன்னு தனியாக விழா எடுக்கணும் அப்படிலாம் அவருக்கு எண்ணம் கிடையாது. நம்மளை சக உணர்வார்கள் நம்ம ஆன்மீகத்தில் ஏக்கக்கிறக்கிற பிள்ளைங்களாம் நம்மளாக வந்து ஒரு கடை தேர்ந்து ஒரு முக்தி நிலை ஆன்மீகத்தில் அதுதான் உயர்ந்த நிலை.
அந்த நிலையை அடையணும் அப்படின்னு அவர் ஏக்கம் வந்தது. அவர் வந்து நம்மளுக்கு வாரி வழங்கினார். நம்ம இதை பெற்றுக்கொண்டு நம்ம அவர் சொன்ன மாதிரி டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் காலையே சாயந்தரம் தியானம் பண்ணி வாயினுடைய பெரும் நோக்கமான நிம்மதியையும் நீங்கள் அடையணும். இதான் இந்த சபையினோட நோக்கமும் சந்தோஷம். அனைத்து இங்கே வந்து இந்த விழாவுக்கு வந்த எல்லோரும் அவருக்கு அவருக்கு என வரவேற்று இந்த சபை நோயில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷம். சர்க்குருவே சரணம். சந்தோஷம். அடுத்ததாக ஆசிரமம் பற்றிய குறிப்புகளை ஐயா சேதுமாதன் ஐயா அவர்கள் இப்போது வழங்குவார்கள். சந்தோஷம். குருவே சரணம். உலக அறிவாளிகளே, சக மெய்யுணர்வாளர்களே, இந்த புனித நன்னாளிலே சுவாமிஜியினுடைய திருப்பாதங்களில் நம்மளையெல்லாம் அமர வைத்து மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய ஞானவள்ளலின் வாழையடி வாழையாகிய சுவாமிஜி அவர்கள் பொற்பாதங்களை வணங்கி, காரணமில்லாமல் காரியமில்லை, அதுபோல இந்த ஞான ஒளி யக்ஞ பீடத்தினுடைய தோற்றத்திற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். தெர் இஸ் நோ அன்காஸ்ட் ஈவெண்ட் இன் திஸ் வேர்ல்டு அப்படிம்பாங்க. காரணம் காரியம்தான் பிரபஞ்சம். அப்போ காரியம் எங்கே முடிவடைகிறது? வந்த காரணத்தை தெரிந்து கொள்ளும்பொழுது காரியம் முடிவடைகிறது. அதை போதிப்பதுதான் பரஞ்சோதி ஞான ஒளி யக்ஞ பீடத்தினுடைய தலையாய நோக்கமாகும். என் ஹிருதய கண்ணி துணிவாயிருக்கவும் பரப்பிக்கொண்டே இரு என்ற ஒரு சிறு வார்த்தை, குரு வார்த்தை இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஆலம் விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. அவர் ஏங்கிய ஏக்கம், யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையம், கடைசி ஜீவன் இருக்கும் வரைக்கும் நான் என் சரீரத்தை ஐக்கியப்படுத்த மாட்டேன் என்று ஜெகத்மகா குரு அவர்கள் எதை சொன்னார்களோ அதை போதிப்பதற்கான ஒரு பீடம்தான் இந்த யக்ஞ பீடம். 23/8/63 அன்று ஜெகத்குமா குரு அவர்களால் ஆட்கொள்ளப்பட்டார் நமது சுவாமிஜி அவர்கள். அந்த நாளையே நாம் மாற்றி பிறந்த நன்னாளாக கொண்டாடி வருகிறோம். 1968 டிசம்பர் 3 நாட்கள், 28, 29, 30 மூன்று நாட்கள் மகானவர்கள் ஈரோடில் தங்கியிருந்து முதல் முதலில் ஞான ஒளி பீடம் என்ற உலக சமாதான ஆலயத்தை துவக்கினார்கள். அந்த விழாவிலே சுவாமிஜி அவர்களால் இயற்றப்பட்ட தியானம் செய்திரு, இந்த 20 தத்துவங்கள் அடங்கிய பாடல் முதல் முதலில் சுவாமிஜியினுடைய மகள் அவர்களால் இசைக்கப்பட்டது மகானின் திருமுன். அதற்கு பிறகு சுவாமிஜியினுடைய பண்ணை வீட்டிலேயே தினசரி தியானமும் உபதேசமும் சத்சங்கமும் நடைபெற்று வந்தது. காலக்கிரமத்தில் அது உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு பீடமாக அமைய இருப்பதால் 1997 சுவாமிஜியினுடைய பாரம்பரிய கோவிலான காமாட்சி அம்மன் கோவிலிலே முறையாக துவக்கப்பட்டு அங்கு தினசரி தியானம் நடைபெற்று வந்தது. பிறகு சென்னை மத்திய பீடம் 2005 2006 யக்ஞ பீடம் நமண்டியும் 2007 நவம்பரிலே முப்பெரும் விழாவாக இந்த கலாபீடமும் துவக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன? யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையம். எந்த ஒரு சக்தி பூபதி என்ற ஒரு மனிதனை, ஒரு மகனை மகானாக பரிணமிக்க செய்ததோ அதை உலகிற்கு உள்ளதை உள்ளவாறு போதிக்கக்கூடிய பீடமாக இது திகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே யக்ஞ பீடத்தினுடைய பணிகளெல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடியது. சுவாமிஜி அவர்கள் இன்றைக்கு ஸ்தூலமாக இல்லை என்று சொன்னாலும் எல்லாருடைய ஹிருதயத்திலும் சகஸ்ராரத்திலும் ஞான ஒளியாக பிரகாசித்து கொண்டே இருக்கிறார்கள். குரு என்பது ஞானம். அந்த ஞானம்
எங்கெல்லாம் எந்த சரீரத்தெல்லாம் நெற்றியிலும் உச்சியிலும் பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாமும் குருவோடவே இருந்து கொண்டே இருக்கிறோம். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறந்தவன் அல்ல. அந்த விதத்திலே யக்ஞபீடத்தினுடைய பணிகளெல்லாம் மேலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சுவாமிஜி அருளியுள்ள அந்த தனிப்பெரும் கருணையான அந்த ஞான ஒளியை உள்ளொளியை எவ்வளவு நம்ம பிரகாசிக்க செய்கிறோமோ அந்தளவுக்கு நாமும் குருவோடவே இருந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நாம் அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக சுவாமிஜி அவர்கள் மகானவரிடம் வேண்டினார்கள், எனக்கு வேறொன்றுமே சொல்லிக் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு 1978 சேலம் ராஜேந்திரா சத்திரத்தில் தனியாக இருக்கும்போது கேட்கும் பொழுது அவருக்கு இந்த மகத்தான உள்ஷீமனை பயிற்சி உபதேசம் கொடுக்கப்பட்டது. 1978 அப்புறம் 81 மகான் ஐக்கியமானத்திற்கு அப்புறம் 82 இந்த உள்ஷீமனை பயிற்சி சுவாமிஜி அவர்களால் துவங்கப்பட்டது. முதல் முதலில் ஏற்காடில் தமிழ்நாடு ஹோட்டலில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. 1982 அவருடைய இறுதி நாட்கள் வரையிலும் 2017 வரையிலும் ஏற்காடு, பிறகு கைப்பாக்கம், மீண்டும் ஏற்காட்டிலும் அமைக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று பல்லாயிரக்கணக்கான உணர்வாளர்களுக்கு இந்தியா மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் போன்ற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெய்யுணர்வாளர்களுக்கும் இந்த ஞானம் போதிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர் மக்களுடைய வேண்டுகோளுக்கிணங்கி ஃப்ரேசர் ஹில் என்ற இடத்தில் 1999 2010 இருமுறை இந்த பயிற்சி அவர்களுக்காக நடத்தப்பட்டது. அதே போல சுவாமிஜி அவர்களுடைய தனிப்பெரும் கருணையினாலும் பீடத்தில் 6 விழாக்கள் இப்போது கொண்டாடப்பட்டு வருகின்றன. மே மாதம் மகான் அவர்களுடைய ஜெயந்தி, நவம்பர் மாதம் மகானினுடைய உபதேச நன்னாள், ஜனவரி மாதம் சத்தியோகத்தின் 7 திருநாள் என்று மகான் அவர்கள் ஐக்கியமான நாள். அவருடைய வழித்தோன்றலாகிய சுவாமிஜிக்கு நாம் கொண்டாடக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் அவருடைய ஜனன விழா, அவருடைய பிறந்த நாள் அவதார திருநாள். அடுத்ததாக பிப்ரவரியில் அவருடைய சுவாமிஜி அவர்கள் ஐக்கியமான நாள், குரு தைரிய தின விழா கொண்டாடி வருகிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றி பிறந்த நன்னாளாக கொண்டாடி வருகிறோம். பாரதி சொன்னது போல ஞானியர்களையும் புண்ணிய புருஷர்களையும் போற்றாத நாட்டில் ஞானமும் வீரமும் மங்கி போகும், ஞானம் தோன்றுவதற்கு இடமே இல்லாமல் போகிறது. எதை நாம் விதைக்கிறோமோ அதுவே விருட்சமாகிறது, எதை நாம் ஆராதிக்கிறோமோ அதுவே வைபவமாக மாறுகிறது. அந்த விதத்திலே நாம் இந்த யக்ஞபீடத்தின் மூலமாக சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்னாள் இந்த விழாக்கள். இந்த விழாக்களிலே நாம் விழாவாக மட்டும் கொண்டாடாமல் ஒரு சூளுரையாக ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1979 மகான் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லோருக்கும் நான் சமபந்தியிட்டேனே, ஏதாவது ஒரு குழந்தை வரமாட்டானா, அது அந்த காலத்து விவேகானந்தன் மாதிரி ஒருத்தன் வந்தானா, 10 எனக்கு சாப்பாடு வேண்டாமே அப்படின்னார். அப்போ அந்த விழா கூட்டத்தில் ஒரு மூலையில் உட்காந்துருந்து சுவாமிஜி சொன்னார், உன்னுடைய சேவை, இந்த நாய் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த நாய் உன்னுடைய புகழே பாடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னார். அவர் அங்கிருந்து நினச்சார், இங்கே மகான் சொல்கிறார், ஒரு பெரிய மனுஷன் தன்னை நாய் என்று நினைத்து கொண்டால் அது அவனுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது என்று சொன்னார். அன்றைக்கு அவர் எடுத்துக்கொண்ட சூளுரை தான் இன்றைக்கு இந்த யக்ஞபீடமாக சேர்ந்தாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. பரப்பவும் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை அவருடைய ஹிருதயத்தில் விதையாக விழுந்து இன்றைக்கு விருட்சமாக விளைந்திருக்கிறது. அவருடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய நாமும் இந்த நல்ல நாளில் ஒரு சூளுரை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன, சத்குருநாதா நீங்கள் சென்ற அதே வழியிலே நாங்கள் செல்வதற்குன்றான அந்த ஆற்றலை எங்களுக்கு கொடுங்கள், எங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுங்கள் என்று நாம் அனைவரும் ஒரு சூளுரை எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த விழாக்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி ஒரு சிறு குறிப்பு மாற்றம். எப்படி சுவாமிஜி அவருடைய ஹிருதய கண்ணாக விளங்கினார் அப்படிங்கிறதுக்கு 78 அவர் கேட்டார், எனக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்கலன்ட்டு.
அப்போ அவருக்கு இந்த உள்ஷீமனை பயிர்க்கப்பட்டது. 75 மகானவர்கள் மலேசியா போகும்போது சுவாமி ஏங்கி நிற்கிறார், வருத்தப்படாதப்பா, சகல மரியாதையுடன் ஒன்று அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னார். அதே மாதிரி 85 அவர் போகும்போது மகானுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு மரியாதை அவருக்கு மலேசியாவில் கொடுக்கப்பட்டது. அதே போல் ஒரு உத்தரை மதுரையில் இருக்கும் பொழுது மகானுக்கு வந்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு கட்டில் மாற்றுறாங்க. அங்கே எல்லோரும் அந்த ரூம்லேருந்து கட்டில் எடுத்துகிட்டு வராங்க, அந்த கட்டில் எடுக்க முடியல. மகான் பார்த்துட்டே இருக்காரு, பக்கத்தில் சுவாமிஜி நிற்கிறார். அப்புறம் ஒரு பார்வை பார்த்தாராம் சுவாமிஜியை பார்த்து. உடனே சுவாமிஜி கிட்டக்கு போயிட்டு இது இப்படி திருப்புங்க அப்படி திருப்புங்கனாரு. அடுத்த 2 நிமிஷத்தில் அந்த கட்டில் வந்து இந்த ரூமுக்கு வந்துருச்சு. அப்போ மகான் சொன்னாராம், உங்ககிட்ட அந்த நிர்வாகத்தை கொடுக்கணும்பா அப்படின்னாராம். அந்த ஒரு வார்த்தை எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி ஈரோட்டில் ஒரு விழா முடிஞ்சு மறுநாள் சாப்பாடு பரிமாறிட்டே இருக்கும்போது மகான் அவர்கள் சொல்கிறார், என்னமோப்பா எல்லாம் பெருசாக பண்ணிட்டேன், திருவிழஞ்சுழியும் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஏக்கம் சுவாமிஜிக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் சுவாமிஜியினுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் தஞ்சாவூர் பீடத்திலேயே அவர் அங்கு தங்கியிருந்து வைத்தியம் பார்த்து சத்சங்கம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஏக்கத்தின் விளைவு தஞ்சாவூர், காஞ்சாபுரம் போன்ற இடங்களும் வந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக நடுக்குப்பமும் சுவாமிஜி அவர்களுடைய திருப்பாதம் பட்ட இடம், அதுவும் சிறப்பாக நடக்கும். எல்லாவற்றிற்கும் காரணம் நம்முடைய முயற்சியும் நம்முடைய உழைப்பும் அதில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் குருமகானின் நல்லாசிகள் உரித்தாகுக என்று சொல்லி, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு, சந்தோஷம், குருவே சரணம்.